எப்ப நான் ரேஷன் போட்டு வெளியே வந்துட்டேனா அதோட இந்த ஊர் காசு 35000 காசை நாங்க முழுங்கிட்டோம் முழுங்கிட்டியா முழுங்கல சோலி முழுஞ்சிருச்சுன்னு அத்தை அவளோட விளாக் குழுவினர்கள் வந்து உள்ள காசை எனக்கு கொடுத்துட்டாங்க 2000 தால சுளைய இன்னும் கொடுத்துட்டாங்க அப்ப கிளம்பிடுவோமா அப்படி போக கூடாது நம்ம சேர்ந்த ஒழுங்கா ஜென்மலையா அதனால அமைதியா உட்கார்ந்த நாடகத்தை ரசிங்க அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கதை வணக்கம் சோனமுத்தா சும்மா முன்னாடி உட்காந்துருக்கணும் சரியா உன் போதைய போட்டுக்கிட்டு எங்களை போட்டு இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது अंजुम कूप मिट्टा எந்திரச்சு நிக்கவே முடியாது மூதேவிக்கு சொரிகிருவாரா அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்கால் பொறுமை தாங்க முடியாம அவர் அலேக்க கொண்டு போய் கணத்துக்கடியில உட்கார வச்சு தண்ணிய பொதுபொது ஊத்துவாரு பச்சை தண்ணியப்பா அப்படியே போத இறங்காது சில பேர் என்ன செய்வாங்க எலுமிச்சம்பழம் இருக்கு பாருங்க அத புளிஞ்சு வாயில ஊத்துவார் குறு குறுன்னு அப்படியே போத இறங்காது அப்படி போத சடனா இறங்கணுமா நான் சொல்றது ஒண்ணு செய்யுங்க போத லவக்குன்னு இறங்கிடும் எப்படி வேற ஒண்ணு இல்ல தண்ணிய போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செவ்வுல காட்டி ஒரு அறைய குடுங்க அண்ணே நான் இல்லனே அவன் தான் சொல்ல சொன்னேன்றாங்க இந்த அடிக்குல ஒரு மவுஸ் இருக்கு அதனால என்ன பெத்த மக்க யாருக்கு பயப்புறமோ இல்லையோ சாமிக்கு பயப்படுங்க சாமிக்கு பயந்து ஒருதாய் புளையா ஒற்றுமையா இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க சிறப்பா நடத்தி கொடுங்க அதனால வந்திருக்க கூடிய உங்களுக்கு முதலில் வணக்கத்தை சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வேலைய ஆரம்பிப்போம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடன் ஏ நாடகத்தை ஆரம்பிக்கிறேன் उत्सव विभाग
நேர்படி கோவிலுக்கு அமைந்துள்ள சிங்கார முன்னொழி கலையரங்கத்தில் பூவந்தி காவல்துறை உயர்துறை ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் கிளாதரை கிராம பொதுமக்கள் முன்னிலையில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளித்திரும நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. திருமதி எம் எஸ் கே கலைமகள் அவர்கள் இவரக மேடைகளை ஸ்ரீ வழிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகால செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லலுக்கு வீரர் நமது கற்பூரம்பட்டியைச் சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு அப்பா டேபி ஆனந்தன் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது நத்தம் அருகம் உள்ள சீரகம்பட்டியைச் சேர்ந்த அன்பு மைத்துனர் எம் சி படையப்பா அவர்கள் இவரக மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க வேளங்கள் அமைந்திருக்கும் ஆறுமணிய சக்கரவர்த்தி இனிஜி திலகம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு செல்லப்பிள்ளை என்பது போல் அனைத்து கிராமங்களுக்கும் இவர் செல்லப்பிள்ளை என்று அழைக்கக்கூடிய நமது செய்யாமங்கலம் கண்டெடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா கே ஆர் ராமதாஸ் அவர்கள் இவரங்க மனைகளை ஆறுமணியம் அன்புமாறி வைத்தி கேட்டவரை காணோம் கூட்டி சென்ற அற்புதமான பாடல்கள் பாடக்கூடியவர் ஐயா சீனிவாசன் ஐயா. அதே போல மொத்த கலவையும் சேர்ந்ததான் ராமதாஸ் மாமா. ஒண்ணும் இல்ல, ராத்திரி நம்ம கிராமப்புறங்கள்ல காலையில வரப்பெல்லாம் வெட்டி விட்டு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு நம்மள. நம்ம வீட்டில் என்றைக்குதான் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கோம்? ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுங்க. இந்த விவசாயம் லொட்டு லோசுக்குன்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை மன உளைச்சலோடு வந்து உட்காந்து நம்ம நாடகமாக உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் நம்ம ராமதாசன் நல்ல இந்த மாதிரி பாட்டை ஒரு நாலு பாட்டு பாட சொல்லுங்களேன், கண்ணிலேருந்து மலமலையாக கண்ணீர் வந்துடும். அப்போனா அந்த மனசில் இருக்கிற கவலைகள் கண்ணீர் மூலியமாக வெளியில் போயிடும். அப்போனா இசையால் வசமாகாத இதயம் எதுன்றிருக்காங்க இல்லையா? அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான ஒரு பாடல், அற்புதமான ஒரு குரல் வளம் எல்லாம் இந்த அரியநாய்ச்சி தாய் வந்து உங்களுக்கு நல்ல மேலும் கைகால் சுகத்தை கொடுத்து நல்லபடியா நீங்க இருக்கணும். அதற்கடுத்தபடியாக அரிய மாப்பிள்ளைய ஜிங்க விட்டியே அரங்கமே அதன் மலர்
मृदंग चक्रवर्ती எத்தனையோ மிருதங்க கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதங்காசான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் டி வி ஜெயம் அவருடைய அன்பு மாணவருமாகிய நமது ஏனாதியை சேர்ந்த அன்பு அப்பா ஆர்மணிய கலைஞர் ஏ பி களிமானன் அவர்களுடைய அன்பு மருமகனுமாகிய ஏனாதியை சேர்ந்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவரங்க விடுகளை மிருதங்கம் தொப்பிட்டு விழா मृदंगा
ஊருக்குள்ள வாக்குப்பட மாட்டேன்னு இருந்துச்சு அட ஏங்க நீங்க வேற உங்களுக்கு தெரிஞ்சது முடிதா மாப்பிள அதெல்லாம் மூணு கொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருக்காரு இது ஒண்ணும் தெரியாம ரெண்டு தெரியுமா உங்களுக்கு ஆமா உங்கட கேக்கணும் நினைச்சேன் மாப்பிள ஏதோ மாடு குத்தி பிடிச்சாம்ல சொல்ல விட மாட்டேன் இவர் நல்லா சொல்வாரு சரி ரைட் ஓகே அது அப்புறம் சொல்லுங்க எனக்கு தெரியல எனக்கு என்ன மாப்பிள மாடு குத்திருச்சான் பழவாத்திய புகழ் பழவாத்திய மாமன்னன் நமது தமராக்கியைச் சேர்ந்த அன்பு மாமா என் நலகை சேர்ந்தவர்கள் இவரங்க மடைகளை பழவாத்தியம் அவர்கள்ாலும்ீ ஒரு குத்த குத்திட்டு பேசாம ஜோப்ல வச்சுக்கிட்டு இருக்கேன் அவருக்கு ஒரு ஆசை எல்லாரும் வரிசை பார்க்க வளைச்சு வளைச்சு குத்துறாங்களே நம்மள ஒரு நாலு குத்து குத்திடுவோமேன்ட்டு ஒரு ஆகை ஆனா என்ன சத்தியமா எனக்கெல்லாம் தொண்டை ரொம்ப இப்பெல்லாம் வலிக்குது ரணமா வலிக்குது முடியல வரிசையா நிகழ்ச்சி நிறைய வேலை அதுக்கு காரணமே இந்த தாளக்காரங்க வேற ஒன்றும் இல்லை இந்த மனுஷன்ட்ட போன்ல மட்டும் பேசிடக்கூடாது தொண்டை வலி உயிர் அத்து குணம் காலையில போன் பண்ணிட்டாரு நான் நேற்று தமராக்கி நாடத்தை முடிச்சுட்டு அசந்து போய் உட்காந்துருக்கேன் தம்பி ஐயா சொல்லுங்க ஐயா கேக்குதுயா என்ன நம்ம ஊர் இன்னைக்கு கலாதிரி வந்துருங்க கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ஏழு மணிக்கு வந்துருங்க சரிங்க வந்துடுறேன் ஐயா யார் யாரியா அம்மையா ஒரு ஏழு மணிக்கு வந்துருங்க சரிங்க இன்னைக்கு யார் யார் நடிகர்கள் அதான்ப்பா ஒரு ஏழு மணிக்கு வந்துருங்க உதவிக்கு காது சுத்தமா கேட்கல நானும் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போச்சு மாப்பிள்ளிட்ட பழைய பாட சொல்லிட்டேன் மாப்பிள்ள தயவு செய்து நான் ஊருக்கு வர வரைக்கும் அவரை போன் பண்ண வேணாம்னு சொல்லிடு அவனுக்கு மட்டும் போன் பண்ணு மாப்பிள என்னால முடியல மாப்பிள்ளே பாட்டு பாடி ஆட சொல்லுங்க அப்புறம் நல்ல பிள்ளையா கிழட்டு பிள்ளையா நீ தானே தள்ளிட்டு வந்த ஆமா எனக்கு அதுதான் வேலை வருங்க நாட்டிய பியூட்டி மதுரை மாநகரை சேர்ந்த எம்எஸ்கே பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு அம்மாடி
கேட்பேன். மதுரையை சேர்ந்த உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு லொட்டோலஜிக்கு சந்து கொஞ்சம் மஷின் மட்டும் எல்லாத்தையும் அடைக்கிறது நாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது தமிழ்கே உரிமையாளர் அன்புமா கண்ணன் அவர்களுக்கும் யார்ந்த நன்றிகள். இந்த யூடியூப் சேனல் மூலியமாக இந்த நாடகத்தை கண்டுகளுக்கு காத்துக் கொண்டிருக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் யார்ந்த நன்றிகள். நன்றிகள், வணக்கம். இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் ஒளி அன் ஒளி நீ என்ன என்ன ஆளு குறையாமலே இருக்க, ஏன் அப்படியே குறைய மாட்டேன்? அந்த அளவுக்கு நீங்க வந்திருக்க டான்சர்ல நல்ல பிள்ளையா தான் கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா பாப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருவோம். ஏன்னா நம்மளாம் ஆம்பளை ஆளுங்க, எப்படி வேணாலும் வெளியில வந்தா ஊர்ல ஏத்துக்குவாரு. அந்த சருக ட்ரெஸ்ஸே இல்லையா, லவக்குன்னு துண்டை கூட கட்டிட்டு வந்தாலும் ஊர்ல ஏத்துக்குவாங்க. நம்ம ஆம்பளை பத்தி கவலை இல்லை. ஆனா துண்டு இல்லையா, ஒரு மலை துணி போதும், லவக்குன்னு கோவண மாதிரி கட்டிட்டு கூட வெளியில வந்துடலாம். அதனால மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ அதன்படி நம்மளும் வந்துடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா பொம்பளை பிள்ளை ரொம்ப சிரமம்லங்க. இந்த பக்கம் ஒரு ஆணி, இந்த பக்கம் ஒரு ஆணி, ஒரு கயிறை கட்டியிருக்காங்க. அதில் துணியை போட்டு உள்ளே போய் பொம்பளை பிள்ளையை மரப்பு ட்ரெஸ்ஸை மாற்றுது. அது பொம்பளை பிள்ளைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரதுக்குள்ள எவ்வளோ சிரமம் தெரியுமா? அதே எங்கள் அப்பா அது இந்த டான்ஸ்காப்பில் ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் காலுக்கு சலங்கையை மாட்டணும், இடுப்புக்கு ஓட்டியானம், கழுத்துக்கு நெக்லஸ், கைக்கு வளையல், நெத்திக்கு பொட்டுழு, அப்புறம் நெத்திச்சூடி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது பாப்பா கொஞ்சம் கருப்பு வேற, இப்போ தான் மொதல் கோட்டிங் ஓடி இருக்கு. இன்னொரு மூணு கோட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடும். பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். ஒரு பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கிறது, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதிலையும் சொல்லி சொல்லியிருப்பாங்க. பழைய பாட்டுல ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டுக்கு தகுந்தாப்புல அப்புல காலங்கள்ல குழந்தைகள் முன்னால பெரியவங்க அதிகமா பேச மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன், கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, குழந்தை அப்படி ஊடால வந்துருச்சுன்னுவீங்களேன், சண்டை போறதை நிப்பாட்டிடுவாங்க. தங்க செத்த நேரம் வெளியில விளையாடுப்பா, இந்த அப்பா இப்ப வந்துறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய வெளியில அனுப்பிட்டு கூட கணவன் மனைவி சண்டை போடுவாங்க பிள்ளைகளுக்கு தெரியாம. இப்ப அப்படி கிடையாது, பிள்ளைய முன்னாலேயே அசிங்கம் பேசுறது, நாலு வார்த்தையை கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது, அப்புறம் பிள்ளைய பேசத்தான் செய்வாங்க. பிள்ளைய முன்னால அந்த காலத்துல தப்புகள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்பா எல்லாம் செய்வது தமிழ்ல அடிக்க மாட்டாரு, அப்படியே போயிருந்த அந்த பக்கம் வயக்காட்டுக்கு போய் பீடி அடிச்சுட்டு வந்துருவாரு. பிள்ளைய முன்னால செய்ய மாட்டானா? இப்ப அப்படி கிடையாது, மட்ட மலக்க கட்டில படுத்துக்கிட்டு ஒரு சிறுட்டு அடிக்கிறது, புள்ள பாத்துக்கிட்டே இருப்பாங்க இதே மாதிரி நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி புள்ள அப்பன் டீ கடையில உட்காந்துட்டு தெரியாம அடிக்கிறது, அப்புறம் பிள்ளைய போட்டு நம்ம மிதிக்கிறது. அதனால தயவு செய்து பிள்ளைய முன்னால எந்த ஒரு தப்பான காரியத்தை செய்யாதீங்க. ஆனா பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க, என் புள்ள ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், என் புள்ள ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான், அதை பண்ண மாட்டேங்கிறான், இதை பண்ண மாட்டேங்கிறான். பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க, பிள்ளைய அவங்க சரியா தான் இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை அழகா பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளை விட ரொம்ப அறிவாளியா தான் இருக்காங்க. செல்போனை கையில மட்டும் கொடுத்து பாருங்க, நம்மளுக்கு தெரியாத விஷயத்த கூட உட்காந்து நோண்டிட்டு கிடப்பாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைய பூரா நல்ல நாலேஜ் நிறைய வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் டிவியில பாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப பிள்ளைகள நம்ம குறை சொல்லக்கூடாது. இதை விட முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைய முன்னால இந்த கணவன் மனைவி கொஞ்சிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்ப எங்க பார்த்தாலும் பாருங்களேன், பெண்களுடைய கற்பழிப்பு அதிகமாகிட்டே பார்த்திருக்கீங்களா? 10 வயசு பிள்ளைய தூக்கி போட்டு கற்பழிக்கிறாங்க, 5 வயசு பிள்ளைய தூக்கி போட்டு கற்பழிக்கிறாங்க. நீங்க எல்லாம் தூக்கி போட்டு சங்க இருத்தாங்கிறேன், பச்சை பிள்ளைகிட்ட போய் என்ன அப்படி இருக்க போகுது அப்படிலாம் செய்யலாமா? அதற்கு காரணம் என்ன? பெத்தவங்க வளர்ப்பு சரியில்லை. பெத்தவங்க வளர்ப்பு சரியிருந்தா இந்த மாதிரி தப்பு நடக்குமாங்க? நடக்காது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? பிள்ளைய முன்னால நம்ம தப்பான காரியங்களை செய்யக்கூடாது. உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், அழகா இங்கிலீஷ்ல படிப்பான், நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நான் புஸ்தகத்தெல்லாம் பார்த்து படிச்சு பேசுறேன் கிடையாது, என் குடும்பத்திலேயே நிறைய நகைச்சுவை நடக்கும். இந்த வருஷம் எல்லாரும் கார்த்திகை மாசம் மாலை போடுவோம். கார்த்திகை மார்கழி 2 மாசம் இந்த எங்க மாமா ராமதாஸ் மாமா முருகனுக்கு மாலை போட்டிருக்காரு.
சில பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டுப்பாங்க, சில பேர் மகர ஜோதிக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணுவோம் பார்ப்பாங்க, சில பேர் முருகனை தைப்பூசத்துல போய் பார்ப்போம் சொல்லி மாலை போட்டுருப்பாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி போட்டேன், போன வருஷம் 1ஆம் தேதி மாலை போட்டேன். 48 நாள் விரதம், ஒரு மண்டல விரதம் சுத்தமா கம்ப்ளீட்டா. அப்புறம் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போனா ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் நம்ம போவோமா, பழனி போவோம், அங்க இருக்கிற எந்தெந்த கோயில் இருக்கோ எல்லாம் சாமியை கும்பிட்டு கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வர்றதுக்கு 60 நாள் ஆயிரும். அப்படின்னா 2 மாசம் கம்ப்ளீட்டா, 2 மாசம் நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த 60 நாள் நம்மளுக்கு என்ன சாப்பாடு, சைவ சாப்பாடு. ஏன்னா சைவ சாப்பாடு தான் சாப்பிட முடியும் மாலை போட்டா. இந்த மாலை கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் அசைவ சாப்பாடு, அதுவும் எங்க வீட்டில் எப்படிங்கிறிய, 4 கிலோ நண்டு, 3 கிலோ ராட்டு. எப்படி இருக்கு நண்டுக்கு ராட்டுக்கு, நல்ல மனசா சாப்பிட்டு கட்டுல மட்ட மிளகா பருத்துட்டேன். ராத்திரி ஒரு 11:30 இருக்கேன், அசந்து லேசா பருத்தேல இந்த நண்டு ராத்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவுத்த கலக்குனாலும் பரவாயில்லையே, விச்சு விச்சுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 60 நாள் மாலை போட்டு விரதத்துல இருந்தா இப்ப நண்டு ராட்டுன்னு சாப்பிட்டான். சரி, ரொம்ப நாள் வச்சு பொண்டாடி கூட சந்தோஷமா இருந்து இன்னைக்கு பொண்டாடி கூட சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு சொல்லி நானும் அங்கிட்டும் இங்கிட்டும் பிறண்டு பாக்குற என்னால முடியல. அப்பதான் என் முண்டாட்டி நல்லா குளிச்சு மூழ்கி நல்லா நைட்டி எல்லாம் போட்டுட்டு என் பக்கத்துல படுத்தா. நான் சும்மா படுக்க கூடாது, படுத்ததுக்கு அப்புறம் என் முண்டாடிக்கு நான் சிக்னல் கொடுக்குறேன். வாடி சரசுக்கு செய்யறாடி அப்படிங்கிற என் முண்டாட்டியா. ஆமா, என் முண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டா, சரி முண்டா 60 நாள் சும்மா கடந்து புட்டு இப்ப கூப்பிடுது அப்படின்னு சொல்லி என் முண்டாடி எனக்கு சிக்னல் கொடுக்குறா. ரெடி ஆயிட்டே அப்படின்னு முன்னாடி சொல்ற. சரி அப்பா, கொண்டாட்டி ரெடியா தாண்டா இருக்கா, இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி போடுவோம்டான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன்ல. குறுக்க என் பல்ல படுத்திருப்பேன் போல இருக்கு, அதை கவனிக்கல. லவக்குன்னு எழுந்திரிச்சு பாருங்க, அப்பா சும்மா படுப்பாங்க. அப்புறம் மசத்துலயே ஆசை வரும், பிள்ளைய பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா அதோட போ. அப்ப திரும்பின விஞ்சேன், இனிமே பிள்ளைகள பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவும் செய்யக்கூடாதா, பேசாம வெளியூர் கூட பொறுப்பாரு. அந்த மாதிரி பிள்ளைய முன்னால எந்த ஒரு தப்பான காரியத்தை செய்யாதீங்க, பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. அடிக்கடி அதனால நான் டான்ஸ் கார்டு அனுப்பி வைக்கிறேன். அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் விடைபெறுது உங்கள் சூர்யா. என்னம்மா கண்ணு சொல்லம்மா